शिवाय ॐ नमः शिवाय அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது எதிரியை வசியமாக்கும் சத்ரு வசிய மந்திரம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம்கோர்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தொழில் நடத்துகிறீங்க, இல்லை உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களை சுற்றி உள்ளவங்களும் சரி, இல்லை உங்கள் எதிரிகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு பொறாமை கண்டிப்பாக படுவாங்க. உங்களை பற்றி இல்லாதும் பொல்லாதும் வெளில சொல்லி வைப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அதுபோல் உங்களுடைய வெற்றி வாய்ப்பினை தட்டி பறிப்பார்கள் மற்றும் உங்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும். உங்களது அப்படி கடன் நடத்துகிறீங்க அப்படின்னா வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டம் ஏற்படும் இப்படின்ட்டு நிறையா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படும் அப்படிப்பட்டவங்கள சரிங்களா, எதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட நண்பர்களாக பழகிக்கொண்டே உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க சரிங்களா, அவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, கண்ணுக்கு தெரியாத எதிரி அனைவரையுமே வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புத மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. வெறும் 5 நாட்கள் சொன்னாலே போதும் இந்த மந்திரம் வெற்றி அடையும், அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். ஆனால் 1 நாளைக்கு 1008 ஒரு விதம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் பிரம்மஹூர்த்த நேரத்தில் சொன்னால் போதும், மற்ற நாட்களில் எந்த டைமில் வேணாலும் சொல்லலாம், அதை பற்றி நம்மளுக்கு கணக்கு கிடையாது. ஆனால் திங்கள் வெள்ளி காலையில் பிரம்மஹூர்த்த நேரத்தில் தான் மந்திரத்தை ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் மட்டும் கடைசி நாள் மட்டும் நான் சொல்லக்கூடிய பூஜை பொருட்களை வச்சா போதும், மற்ற நாட்களில் அவசியம் கிடையாது. திங்கக்கிழமை காலையில் பிரம்மஹூர்த்த நேரத்தில் ஒரு சிவன் திருவுருவப்படமோ இல்லை லிங்கத்தோட சிலையோ சரிங்களா, வீட்டில் வச்சுக்க முடியும் இல்லையா, அந்தமாதிரி பீங்கான் சிலையோ இல்லை ஸ்டீல்லையோ சில இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. அப்படி சிவனோட படம் சிலையன்ட்டு இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு அம்பாளோட படத்தை வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டு அதை கிழக்கு முகமும் வச்சுக்கோங்க. அந்த திருவுருவப்படம் இல்லது சிலைக்கு முன்னாடி ஒரு நல்லெண்ணெய் தீபம்னு ஏற்றுக்கிட்டு நீங்கள் வடக்கு முகமாக உட்காந்துக்கிட்டு கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை 1008 சொல்லணும் சரிங்களா. மொதல் நாளும் கடைசி நாளும் பிரம்மஹூர்த்த நேரத்தை சொன்னால் போதும். படையல் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இனிப்பு, அந்த பாயாசம் இல்லை ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கணும். அவள் பொறி கடலை வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சா போதும். இது மொதல் நாளும் கடைசி நாளும் வச்சா மட்டும் போதும். இவ்வாறு திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சொன்னீங்க அப்படின்ட்டு அந்த மந்திரம் சித்தி ஆயிடும். இந்த மந்திரத்திற்கு மந்திர ஸ்தாபனவர்த்தி, உடல் ஸ்தாபனவர்த்தி, உடல் கட்டு, திசை கட்டுன்னு எதுவுமே முக்கியம் கிடையாது. நீங்கள் தாராளமாக சும்மாவே சொல்லலாம். மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரும் மட்டும் வணங்கிக்கிட்டு அப்புறம் மந்திரம் சொல்லிக்கோங்க. இந்த 5 நாட்களுமே மது மது சூது, உடல் உருவம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், அசைவம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், மன கட்டுப்பாடு கண்டிப்பாக மிக மிக முக்கியம். இவ்வாறு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அனைத்து எதிரிகளுமே உங்களுக்கு வசியமாகி உங்களது வாழ்க்கையில் பற்பல முன்னேற்றங்களை கண்கூடாக காணலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறை செய்யுங்களேன், இது எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். இந்த பூஜைக்குரிய மந்திரம் ஓம் ரீங் வசி வசி, இதை எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயா.